Good day students, today we are going to see set operations. Already we learnt about forms of set and types of set. Now we are going to see some operations of set. Okay, ipo first one, complement of a set. The complement of a set A is the set of all elements of U that are not in A. Ipo complement of A appadina first adu oru number diagram oda paakalam, adukapra and the definition paakalam. Edhukku nama diagram paakrona, maths nama eppume ஒரு நம்பர்ஸாக படிக்கிறத விட ஒரு அப்ளிகேஷன் ரியல் லைஃப் அப்ளிகேஷனோட படிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனோ இல்லை கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனோ படிக்கும்போது அது இன்னும் நல்லா புரியும். அதுக்கு தான் இந்த டயக்ராம். இந்த டயக்ராமுக்கு பேர் வென் டயக்ராம். இங்கே இருக்கு பாருங்க ஸ்பெல்லிங், வென் டயக்ராம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, இது வந்துட்டு யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிவர்ஸ்னால் என்ன, மொத்தமாக இருக்கிறது தானே நம்ம யூனிவர்ஸ். ஸோ இது யூனிவர்சல் செட். இதுக்குள்ளே ஒரே ஒரு செட் இருக்குது, இது என்னதுன்னா ஏ. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஏ நான் ஷேட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், புக்கில் உங்கள் புக்கில் கலர் பண்ணியிருப்பாங்க, நம்மளோட நோட்டில் கலர் பண்ண முடியாது. ஸோ ஸ்கேல் வச்சு ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. இந்த ஷேட் பண்ணியிருக்க இந்த ரீஜன் தான் ஏ. ஓகேவா, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏனா அந்த ஏயை தவிர சுற்றி இருக்கிறது எல்லாம் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ. அதான் இந்த டெஃபினிஷனில் சொல்லியிருக்காங்க. த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட் ஏ இஸ் த செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் யூ. யூவில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் வரும் பட் தட் ஆர் நாட் இன் ஏ. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏன்னு சொன்னால் ஏவை தவிர எல்லாமே, ஏக்கு ஆப்போசிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏவை இதுதான் ஏ, ஏவை தவிர எல்லா இடத்தையும் ஷேட் பண்ணிட்டா. அப்போ இதுக்கு என்ன பேர்னா ஏ டேஷ். இந்த ஏ டேஷ் இல்லைனா ஏ பவர் சின்னு இருக்கு. இந்த ஏ டேஷ்னா என்ன அர்த்தம்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ. வெறும் ஏன்னு போட்டால் ஏன்ற செட்டு, ஏ டேஷ்னு போட்டால் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ. இதுக்கு ஒரு ரியல் லைஃப் அப்ளிகேஷன் பார்க்கலாமா? ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த யூன்ற செட்டு தான் பாய்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, கிளாஸில் இருக்க எல்லா பாய்ஸும் இந்த யூன்ற செட்டுக்குள்ளே இருக்காங்க. இதில் கிரிக்கெட் விளையாட தெரிஞ்ச பசங்க மட்டும் ஏன்ற செட்டுக்குள்ளே இருக்காங்க. ஏ ஈக்குவல் டு பாய்ஸ் ஹூ ப்ளே கிரிக்கெட். கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சவங்க மட்டும் உள்ளே இருக்காங்க. அப்போது இதோட காம்ப்ளிமெண்ட் என்ன, கிரிக்கெட் விளையாட தெரியாத பசங்க தானே வெளியில் இருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தோன்னே சொல்லிடலாம், இந்த ஏக்குள்ளே இருக்க பசங்களாம் கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சவங்க. ஸோ ஷேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் வந்துட்டு கிரிக்கெட் விளையாட தெரியாத பசங்க, கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சவங்க ஏ, தெரியாதவங்க ஏ காம்ப்ளிமெண்ட் ஏ டேஷ். ஸோ இந்த ஷேடட் ரீஜன்லாம் கிரிக்கெட் விளையாட தெரியாத பசங்க. ஓகேவா, இப்போது இந்த வென் டயக்ராம் ரியல் லைஃப் அப்ளிகேஷனோட படிக்கும் போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.10, இஃப் யூ ஈக்குவல் டு CDEFGHIJ. இப்போது இதில் யூவில் இத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் ஏலையும் கொடுத்துருக்காங்க. ஏ டேஷ் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த ஒரு யூனிவர்சல் செட்டில் ஏவை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் சொல்கிறது தான் ஏ டேஷ். ஸோ யூனிவர்சல் செட்டில் ஏ எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு யூனிவர்சல் செட் எடுத்து இங்கே எழுதிக்கோங்க, ஏன்ற செட் எடுத்து எழுதிக்கோங்க. ஏல என்ன இருக்குது, சி இருக்குது, ஸோ சி அடிச்சிருங்க. அடுத்து டி இருக்கா, டியை அடிச்சிருங்க. அடுத்து ஜி இருக்குது, ஜியை அடிச்சிருங்க. அடுத்து ஜே இருக்குது, ஜேவை அடிச்சிருங்க. இப்போது ஏல இருக்க செட் எல்லாத்தையும் இந்த யூன்ற செட்லேருந்து அடிச்சிருங்க. அடிச்சிட்டா மிச்சம் என்ன இருக்கும், இ இருக்கும், எஃப், ஹெச், ஐ, இது நாலு தான். அதாவது யூலேருந்து ஏன்ற செட்டை மைனஸ் பண்ணிடணும். ஏல என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கோ அதை யூவில் அடிச்சுட்டு மிச்சத்தை எடுத்து எழுதிடணும். இதுதான் யூ மைனஸ் ஏ. அது தென் ஏ காம்ப்ளிமெண்ட் ஏ டேஷ். ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும்னா ஏன்ற செட்டில் இருக்கிறது மட்டும் அந்த செட்டில் வரக்கூடாது. யூன்ற செட்டிலேருந்து ஏன்ற செட்டில் இருக்க எல்லாத்தையும் அடிச்சுட்டா மிச்சம் இருக்கிறது தான் ஏ டேஷ். ஓகே, யூனியன் ஆஃப் டூ செட் அப்படின்னா இந்த ரெண்டு செட்டோட யூனியன். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, யூ ஃபார் யூனியன். யூனியன்னா ஒற்றுமை, எல்லாமே சேர்ந்து வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், இந்த வென்டகிராம் கொடுத்துருக்காங்களா, அதில் வந்துட்டு வெறும் ஏன்ற செட்டு மட்டும் இருந்தது. இந்த வென்டயகிராமில் ஏபின்னு ரெண்டு செட்டு இருக்குது, ஏன்னு ஒரு சர்க்கிள் இருக்குது, பின்னு ஒரு சர்க்கிள் இருக்குது. இப்போது இதுதான் ஏ யூனியன் பி. அதாவது ஏ யூ ஏல பியில் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்ல சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் ஏ யூனியன் பி. இல்லை பாருங்கள், ஏ தனியாக இருக்குது, பி தனியாக இருக்குது, ஆனால் இதுவும் ஏ யூனியன் பி தான். யூனிவர்சல் செட்டில் மற்றதெல்லாம் விட்டுட்டு வெளியிலையும் கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு ஏ பி ரெண்டுமே கலர் பண்ணியிருக்கு இல்லையா, இது ஏ யூனியன் பி. ஓகே, அடுத்து பாருங்கள், இஃப் பி ஈக்குவல் டு கையோட நான் இன்டர்செக்ஷனையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ் அப்படின்னா, யூனியன் ஆஃப் டூ செட்ஸ்னால் ஏவும் பியும் ஃபுல்லாக ஷேட் பண்ணிடணும். ஏல இருக்கிறது பியில் இருக்கிறது எல்லாமே வரும். இன்டர்செக்ஷன்னா ஏக்கும் பிக்கும் காமனாக நடுவில் இந்த ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அட்டாச் ஆகுது. இது ஏன்ற சர்க்கிள், இது பீன்ற சர்க்கிள். இந்த ரெண்டு சர்க்கிள்க்கும் நடுவில் ஒரு ஏரியா டச் ஆகுது இல்லையா, அதான் இந்த இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ற செட்டில் இருக்கவங்களாம் பாட்டு பாட தெரிஞ்சவங்க, பீன்ற செட்டில் இருக்கவங்களாம் டான்ஸ் ஆட தெரிஞ்சவங்க. அப்போது இது என்னது, இந்த சர்க்கிள் வந்துட்டு ஏலையும் இருக்குது பீலையும் இருக்குது. தட் மீன்ஸ் அவங்களுக்கு பாட்டு பாடவும் தெரியும், டான்ஸ் ஆடவும் தெரியும். ஓகேவா, அப்படி ரெண்டுமே தெரிஞ்சவங்க தான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ யூனியன் பினா எல்லாருமே சும்மா பொதுவாக யார் யாருக்கெல்லாம் பாட்டு டான்ஸ் ஆட தெரியுமோ எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு மொத்தமாக சொல்லிட்டாங்கன்னா
இந்த ஏபி ஃபுல்லாவே இது பண்ணிடணும். இந்த யூனிவர்சல் செட்ல இருக்கவங்க ரெண்டுமே தெரியாதவங்களா இருக்கலாம். ஸோ ஏ யூனியன் பினா ரெண்டுமே, ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா ரெண்டுத்துலயும் காமனா இருக்கவங்க மட்டும், காமன் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் ஏ இன்டர்செக்ஷன் பில வரும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸாம்பிள் 1.11, இஃப் பி ஈக்குவல் டு எம் கமா என் அண்ட் கியூ ஈக்குவல் டு எம் ஐஜே. ஓகேவா, பி கியூ செட்ஸ்ல சில எலிமெண்ட்ஸ் இருக்கு, இதை நம்ம வென்டயகிராம்ல கண்டுபிடிக்க போறோம். அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் பி யூனியன் கியூ. ஸோ பின்ற செட்ல இது இருக்கு, கியூன்ற செட்ல இருக்கு. இப்போ என்ன பண்ணும், இந்த ரெண்டு செட்ல இருக்க எலிமெண்ட்ஸையும் பி யூனியன் கியூல எழுதிடணும். அண்ட் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ரெண்டு செட்லயுமே எம்ன்னு இருக்கா, ஸோ நீங்க டூ டைம்ஸ் எம் போட்டிருக்கூடாது, ஒன் டைம் தான் போடணும். அதாவது இந்த எம்ன்ற எம்ம ஒரு பொண்ணா டினோட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. எம்ன்ற பொண்ணுக்கு பாட்டு பாடவும் தெரியும், டான்ஸ் ஆடவும் தெரியும். தட் டசன்ட் மீன் தே ஆர் டூ கேர்ள்ஸ், ரெண்டு கேர்ள்ஸ்னு அர்த்தம் ஆகிடாது, ஒரே பொண்ணு தான், ரெண்டுமே தெரியும். ஸோ ரெண்டு வாட்டி எம் இருந்ததுன்னா ஒரு எம் போட்டால் போதும். அப்புறம் இங்கே என் இருக்கு என், இங்கே ஐஜே இருக்கு ஐஜே, அவ்வளோதான். பி யூனியன் கியூனா இந்த ரெண்டு செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும், எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் போட்டுருணும், அதான் யூனியன். இன்டர்செக்ஷன் தான் ரெண்டு செட்லேயுமே இது இருக்கணும். இந்த எம் பாருங்கள் பிலேயும் இருக்குது, இப்போ இந்த கியூன்ற ரிங்கில் பார்த்தாலும் எம் வரும். அப்படி ரெண்டுத்துலேயுமே காமனாக இருந்ததுன்னா அது ஏ இன்டர்செக்ஷன், யூனியன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். ஓகே, தென் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ், லெட் ஏ அண்ட் பி பி டூ செட்ஸ், த டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட்ஸ் ஏ அண்ட் பி செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் தட் ஆர் நாட் இன் ஏ பட் நாட் இன் பி. இப்போது ஏ மைனஸ் பி அப்படின்னா எனக்கு ஏன்ற செட்டு மட்டும்தான் இருக்கணும், பீன்ற செட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ஏன்ற செட்டு இருக்கா, பீன்ற செட்டை மைனஸ் பண்ணிடணும். அதாவது எனக்கு பியோர் ஏ மட்டும் போதும். இப்போ நான் ஒரு எலிமெண்ட் சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒரு பொண்ணு சொல்கிறேன்னா அந்த பொண்ணுக்கு பாட்டு பாட மட்டும்தான் தெரியணும், டான்ஸ் ஆட தெரிஞ்சால் கூட அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னா, இங்கே இருக்க பொண்ணுக்கு தான் பாட்டு பாட மட்டும் தெரியும், இங்கே இருக்க பொண்ணுக்கு பாட்டு பாடவும் தெரியும் டான்ஸ் ஆடவும் தெரியும். ஸோ அதை விட்டுருணும். ஏ மைனஸ் பி, ஏ இதுதான், இது ஃபுல் ஏ, இதில் இந்த சர்க்கிள் மட்டும் பியும் சேர்ந்து வருமா, ஸோ அந்த பியை விட்டுட்டு இதை மட்டும் ஷேட் பண்ணால் இது ஏ மைனஸ் பி. இப்போ பி மைனஸ் ஏனா எனக்கு பி மட்டும் போதும், இந்த சர்க்கிள் வந்துட்டு ஏ ஆஸ் வெல் அஸ் பி ரெண்டுமே வரும் இல்லையா, ஸோ எனக்கு இந்த இடம் வேணாம். ஸோ இந்த இடத்த மட்டும் ஷேட் பண்ணுங்கள், பண்ணிட்டா பி மைனஸ் ஏ, பியிலேருந்து நம்ம ஏவா மைனஸ் பண்ணி விட்டுட்டோம், இது தானே ஏ, இதை மைனஸ் பண்ணி விட்டுட்டோம், ஸோ நம்மளுக்கு பி மட்டும் கிடச்சிருக்கு, பி மைனஸ் ஏ. ஓகே, சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னால் அது வந்துட்டு ஏ மைனஸ் பி, ஏ இல்லாமல் ரெண்டுத்துலேயுமே காமன் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடாது. ஏ மைனஸ் பினா இதுதான் ஏ மட்டும், பி மைனஸ் ஏனா பி மட்டும், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டா இ யூ ஃபார் யூனியன், ரெண்டுத்தையும் சேர்த்துட்டா என்ன கிடைக்கும், ரெண்டுமே ப்யூராக இருக்கும். இந்த நடுவில் இருக்க ஏ இன்டர்செக்ஷன் பி மட்டும் வராது. ஓகே, தென் வி ஆர் மூவிங் டு எக்ஸ்பிளைஸ் 1.3. இப்போது இந்த க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, யூசிங் த கிவன் வென்டயக்ராம்ஸ் ரைட் த எலிமெண்ட்ஸ், இந்த வென்டயக்ராமை வச்சு நீங்கள் எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் புக்கில் வென்டயக்ராம்ஸ் இருக்குது, சப்போஸ் இது கிளியராக இல்லைன்னா நீங்கள் உங்கள் புக்கை கூட பார்த்துட்டு இந்த கிளாஸ் கவனிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, ஏ ஈக்குவல் டூ, ஏல என்னென்னலாம் இருக்குது பாருங்கள், ஏல வந்துட்டு டூ இருக்குது, ஃபோர் இருக்குது, நான் வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கேன், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எவ்வளோ இருக்குது, டூ ஃபோர் செவன் எயிட் டென், இதெல்லாம் இந்த ஏன்ற ரிங்குக்குள்ளே இருக்கா, ஸோ நான் ஏல இதில் எழுதியிருக்கேன். பீன்ற ரிங்குக்குள்ளே என்ன இருக்குது, த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் நைன் லெவன், இதெல்லாம் இந்த பாருங்கள் இந்த பீன்ற ரிங்குக்குள்ளே இதெல்லாம் இருக்கா, ஸோ நான் பி ஈக்குவல் டு இதுன்னு எழுதியிருக்கேன். ஏ யூனியன் பி அப்படின்னா இந்த ஏ பி ரெண்டு ரிங்குக்குள்ளே என்னென்ன இருக்கோ இது எல்லாத்தையும் எழுதணும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் யூ ஃபார் யூனியன், யூனியன்னா என்ன, ஒற்றுமைன்னு அர்த்தம். ஸோ இந்த ஏ பின்னு ரெண்டுத்தில் இருக்க இது ஃபுல்லாமே இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கோ ஏ பி ரெண்டுத்தில் இருக்கிறது எல்லாம் ஏ யூனியன் பியில் எழுதணும். ஏ இன்டர்செக்ஷன் பினா நான் சொல்லியிருக்கேன்ல இந்த குட்டி ரிங் இது சின்னதாக வருது இல்லையா, இங்கே என்ன இருக்குது ஃபோர் செவன், இதில் இது வந்துட்டு ஏலையும் இருக்குது ஆஸ் வெல் அஸ் பிலையும் இருக்குது. ஸோ இன்டர்செக்ஷன் ஃபோர் கமா செவன். ஏ மைனஸ் பினா எனக்கு இந்த எலிமெண்ட்ஸ்லாம் ஏல மட்டும்தான் இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது, இந்த எலிமெண்ட்ஸ்லாம் பிலையும் இருக்கா, ஸோ இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸை விட்டுட்டுங்க, மீதி என்ன இருக்குது டூ எயிட் டென். ஸோ ஏ மைனஸ் பினா ஏ மட்டும், பி மைனஸ் ஏனா பி மட்டும், ஏவை விட்டுருணும். ஏல இந்த ஃபோர் செவன் ஏலையும் இருக்குது பிலையும் இருக்குது, அதை விட்டுடுங்க, வெறும் பியில் இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் த்ரீ சிக்ஸ் நைன் லெவன், இது பி மைனஸ் ஏ. ஏ டேஷ்னா என்னென்னா ஏவை மட்டும் விட்டுட்டு சுற்றி இருக்க எல்லாத்தையும் எழுதணும். நம்ம படித்தோம் இல்லையா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ அப்படின்னா ஏ ஏ டேஷ்னா ஏவை மட்டும் விட்டுணும், ஏல இருக்க எலிமெண்ட்ஸை விட்டுட்டு மிச்சம் என்ன இருக்குது யூனிவர்சல் செட்டில் இருக்கிறதையும் எடுத்துக்கலாம், ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் லெவன் டுவெல், ஏவை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாமே எழுதணும். பி டேஷ் அப்படின்னா பியை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லா நம்பர்ஸையும் யூனிவர்சல் செட்டில் இருக்க நம்பர்ஸ் கூட எடுத்துக்கலாம். யூனிவர்சல் செட்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி, அங்கே என்னென்ன நம்பர் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கிடையாது, சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல். யூனிவர்சல் செட்னா ஏல இருக்க செட்டு பியில் இருக்க செட்டு எல்லாமே. நம்ம ஏன் யூனிவர்ஸ்னு சொல்கிறோம், பிளானட்ஸ் நைன் பிளானட்ஸ் அர்த்து கேலக்ஸி எல்லாமே யூனிவர்ஸ்குள்ளே வந்துடும்ல, யூனிவர்ஸை தாண்டி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, அதனால
இது யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட்னா இந்த செட்ல இருக்க எல்லா நம்பர்ஸையும் எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து எழுதிடணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபைண்ட் ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏ ஃபார் த ஃபாலோவிங் செட்ஸ். இதில் நான் டஃப்பாக இருக்க இந்த சம் நான் போடுறேன், ஈஸியான சம்ஸை நீங்கள் போடுங்க ஹோம்ஒர்க். ஃபஸ்ட்டு இங்கே ஏன்ற செட்டை என்னன்னே கொடுக்கல, ரூல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம முதல்ல செட்டை கண்டுபிடிக்கணும். செட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்ததெல்லாம் கண்டுபிடிக்கலாம். என்னென்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு என், என் ஃபார் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போனா நம்பர்ஸ் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த ரூல் என்ன, எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டென், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டென். ஸோ டென்னும் வரப்போகுது. ஸோ ஒன்லேருந்து டென் வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் எழுதிக்கோங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதுதான் ஏன்ற செட்டு. பீன்ற செட்டில் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ, டபிள்யூ ஃபார் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஜீரோ போட்டுக்கோங்க. அடுத்தது எக்ஸ் லெஸ் தென் சிக்ஸ், லெஸ் தென்னா என்ன அர்த்தம், அந்த சிக்ஸு வராது அப்படின்னு அர்த்தம். சிக்ஸுக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகிடும். சிக்ஸுக்கு முன்னாடி நம்பர் என்னது, ஃபைவ். ஸோ 0, 1, 2, 3, 4, 5. இப்போ நம்ம ரெண்டு செட்டை கண்டுபிடிச்சிட்டோமா, ஏன்ற செட்டு பீன்ற செட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்கே ஏ யூனியன் பி இருக்கா, ஸோ ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என்ன அர்த்தம், ஏ பி ரெண்டு செட்லேயும் இருக்க எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். பட் என்ன ஒன்று, ரெண்டுத்துலேயும் காமனாக இருந்தால் அது ரிப்பீட் ஆகக்கூடாது, ஜீரோ இருக்கா எடுத்து எழுதிங்க. ஒன் ரெண்டுத்துலேயும் இருக்குது, ஸோ ஒரு ஒன் போட்டால் போதும். அதே மாதிரி 1, 2, 3, 5 வரைக்கும் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ நம்ம ஒன் டைம் போட்டால் போதும், 1, 2, 3, 4, 5. அடுத்து மீதி இருக்க 6, 7, 8, 9, 10, அவ்வளோதான். ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பினா ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும். ஏ யூனியன் பினா எல்லா எலிமெண்ட்ஸும் எடுத்து எழுதணும், ஏ இன்டர்செக்ஷன் பினா காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும். எதுலாம் காமனாக இருக்குது, ரெண்டுத்துலேயுமே ஒன் இருக்குது, ஸோ ஒன் போட்டுக்கோங்க. ரெண்டுத்துலேயும் 2 இருக்குது, ஸோ 2. ரெண்டுத்துலேயும் 3 இருக்குது, ஸோ 3. ரெண்டுத்துலேயும் 4 இருக்குது, 4. ரெண்டுத்துலேயும் 5 இருக்குது, 5. அவ்வளோதான். 6 வந்துட்டு ஏல மட்டும்தான் இருக்குது, பியில் இல்லை. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பியில் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் வரும். நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ என்ன பண்ணணும், ஏ இது தானே ஏ, இந்த ஏன்றதை எடுத்து எழுதுங்க. மைனஸ் பீன்ற செட் என்னது, அதை எடுத்து எழுதுங்க. பியில் என்னெல்லாம் மைனஸ் பண்ணி விட்டுருங்க, பியில் 1 இருக்கா, ஸோ ஏல 1 வரக்கூடாது. பியில் 2 இருக்கா, ஸோ 2 வரக்கூடாது. பியில் 3 இருக்கா, ஸோ ஏல 3 வரக்கூடாது. 4 இருக்கா, 4 அடிச்சுக்கோங்க. 5 இருக்கா, 5 அடிச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் 6 வந்துட்டு பியில் கிடையாது. ஸோ 6, 7, 8, 9, 10 இதை எடுத்து ஏ மைனஸ் பியில் போட்டுருங்க. பி மைனஸ் ஏனா ஃபஸ்ட்டு பீன்ற செட்டை எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பீன்ற செட்டை எடுத்து எழுதிட்டு மைனஸ் போட்டு ஏ, ஏன்ற செட்டை எடுத்து எழுதுங்க. இப்போது ஏ செட்டில் என்னென்ன நம்பர்லாம் இருக்கோ அது பி செட்டில் வரக்கூடாது. ஏல 1 இருக்கா, ஸோ 1 அடிச்சிருங்க. 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, எல்லாத்தையும் அடிச்சிருங்க, அவ்வளோதான். இப்போ பியில் என்ன தான் மிஞ்சிச்சு, 0 மட்டும்தான் மிஞ்சிருக்கு. ஸோ 0ன்ற எலிமெண்ட் மட்டும் போடுங்க, தட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு இஃப் யூ ஈக்குவல் டு ABCDEFGH, B equal to A equal to BDFG, B equal to ADEF, find the following set. இன்னும் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு 3 செட்டு கொடுத்துருக்காங்க, யூனிவர்சல் செட்டு, ஏன்ற செட்டு, பீன்ற செட்டு. இப்போ அவங்க கேட்குற க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஏ டேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மொத்த யூனிவர்சல் செட்டில் ஏவை மட்டும் விட்டுருணும், அதுதானே ஏ டேஷ். ஸோ ஃபஸ்ட்டு யூனிவர்சல் செட் U மைனஸ் ஏ, யூனிவர்சல் செட் எடுத்து எழுதிக்கோங்க, மைனஸ் ஆஃப் ஏன்ற செட்டு. இப்போ இந்த யூனிவர்சல் செட்டில் ஏன்ற செட்டை மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஏல என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் யூனிவர்சல் செட்டில் அடிச்சிருங்க. பி இருக்கா, பி அடிச்சிருங்க. டி இருக்கா, டி அடிச்சிருங்க. பென்சில் அடிங்க லைட்டாக. எஃப் இருக்கா, எஃப் அடிச்சிருங்க. ஹெச் இருக்கா, ஹெச்சை அடிச்சாச்சு. இப்போ மீதி என்னெல்லாம் அடிக்காமல் இருக்குது, ஏ இருக்குது, ஏ எடுத்து எழுதிக்கோங்க. சி இருக்குது, இ இருக்குது, ஜி இருக்குது. ஸோ ஏ டேஷ்னா என்ன ஆன்சர், ACEG. அதே மாதிரி தான் பி டேஷ்னா யூனிவர்சல் செட்லேருந்து பியில் என்னென்னலாம் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் அடிச்சுட்டு மிச்சத்தை எழுதுனீங்கன்னா அது பி டேஷ். இப்போ ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ டேஷ் நம்மளுக்கு தெரியும், இப்போ தானே கண்டுபிடிச்சோம், ஏ டேஷ் ஏசிஇஜி அதை எடுத்து எழுதியாச்சு. பி டேஷ்னா பிசிஎஃப்ஜி அதை எடுத்து எழுதியாச்சு. இப்போது ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்னா இந்த ரெண்டு செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு இங்கே ஏ இருக்கா, ஏ எடுத்து எழுதுங்க. பி இருக்கா, பி எடுத்து எழுதுங்க. சி 2 இருக்கா, ஸோ ஒரு சி போட்டால் போதும். அடுத்து இ இருக்கா எடுத்து எழுதுங்க. எஃப் இருக்கா எழுதுங்க, ஜி இருக்கா எழுதுங்க. இப்போ நம்ம எந்த எலிமெண்ட்ஸும் விட்டுருல, கரெக்டாக. இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே ஏ டேஷ் யூனியன் பி டேஷில் வந்துருச்சு. ஏன்னா யூனியன்னா என்ன, ஒற்றுமைன்னு சொல்லுமா. ஸோ இந்த இங்கே இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் இந்த செட்டில் வந்துருச்சு. ஓகே, ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்னா ரெண்டுத்துலேயும் காமனாக இருந்தால் மட்டும்தான் எழுதணும். யூனியன்னா எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து எழுதணும், இன்டர்செக்ஷனாக காமனாக இருக்கிறத மட்டும் எழுதணும். இப்போ ஏ டேஷ் நம்ம கண்டுபிடிச்ச, ஏ டேஷ் போட்டுருங்க, பி டேஷ் போட்டுருங்க. இப்போ எதெல்லாம் காமனாக இருக்குது, சி ரெண்டுத்துலேயுமே இருக்கா, ஸோ சி போட்டுக்கோங்க. இ இல்லை, எஃப் இல்லை, ஜி ரெண்டுத்துலேயுமே இருக்கா, ஸோ ஜி போட்டுக்கோங்க. தட்ஸ் இட். ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிட்டு யூனிவர்சல் செட்லேருந்து அதை மைனஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கலாம். ஏன்ற செட்டில் பிடிஎஃப்ஜி இருக்குது, பீன்ற செட்டில் ஏடிஇஎஃப் இருக்குது. ஏ யூனியன் பினா என்ன அர்த்தம், இந்த செட்டில் இருக்க எல்லாமே போடணும். ஏ இருக்குது, ஏ பி
டி இருக்குது, டி ரெண்டு டி இருக்குது. ஸோ ஒரு டி, இ, எஃப், ரெண்டு ஹெச் இருக்குது, ஒரு ஹெச். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த யூனிவர்சல் செட்லேருந்து ஏ யூனியன் பியை மைனஸ் பண்ணிட போகிறோம். ஏன்னா காம்ப்ளிமெண்ட்னா அர்த்தம் என்ன அர்த்தம், ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஏவை விட்டுறணும், புரியுதா? அப்போது ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட், ஏ யூனியன் பி டேஷ் அப்படின்னா ஏ யூனியன் பியை விட்டுறணும், புரியுதா? இப்போது ஏ டேஷ் அப்படின்னா ஏவை விட்டுறணும், ஏ விட்டுட்டு மிச்சத்தை எழுதணும். ஏ யூனியன் பி டேஷ்னா ஏ யூனியன் பி விட்டுட்டு மிச்சத்தை எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு யூனிவர்சல் செட் எடுத்துக்கோங்க. யூனிவர்சல் செட் எழுதிட்டு மைனஸ் ஆஃப் ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பியில் என்னெல்லாம் இருக்குது, இங்கே ஏ இருக்கா, ஸோ ஏ அடிச்சிருங்க. பி இருக்கா, பி அடிச்சிருங்க. டி இருக்கா, டி அடிச்சிருங்க. இஎஃப்ஜி ஹெச் இருக்குது, ஸோ இஎஃப்ஹெச் அடித்தாச்சு. இப்போ என்னெல்லாம் அடிக்காமல் ரிமைனிங் இருக்குது, சி இருக்குது, ஜி இருக்குது. இதுதான் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். அதே மாதிரி தான் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது யூனிவர்சல் செட்லேருந்து மைனஸ் பண்ணிடலாம். ஏன்ற செட் எடுத்திருக்கேன், டி பீன்ற செட் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்துலேயும் காமனான எலிமெண்ட்ஸ் எது, டி. டி வந்துட்டு ரெண்டுத்துலேயுமே இருக்குது, ஸோ நான் டி போட்டிருக்கேன். அதே மாதிரி ஹெச் வந்துட்டு ரெண்டுத்துலேயுமே இருக்குது, ஸோ நான் ஹெச் போட்டிருக்கேன். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பியோட ஆன்சர் என்ன, டி கமா ஹெச். இப்போ என்ன பண்ணணும், ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சாச்சா, இப்போ யூனிவர்சல் செட்லேருந்து ஏ இன்டர்செக்ஷன் பியை மைனஸ் பண்ணிடணும். அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். யூனிவர்சல் செட் எடுத்து இங்கே எழுதுங்க, மைனஸ் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதில் டி இருக்கா, ஸோ டி மைனஸ்னா என்ன அர்த்தம், இப்போ டூ மைனஸ் டூ ஜீரோ, அவ்வளோதானே. அப்போ இந்த டி மைனஸ் டி ஜீரோ அந்த மாதிரி தான் அடிச்சிடணும். ஹெச் மைனஸ் ஹெச் அடிச்சிடணும். மிச்சம் என்னெல்லாம் இருக்கோ அதை எடுத்து எழுதுங்க. இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, ஏ டேஷ் ஆஃப் ஹோல் டேஷ். ஏ டேஷ்னா என்ன அர்த்தம், ஏ ஃபஸ்ட்டு இதில் ரெண்டு டேஷ் இருக்கா, நம்ம ஒன் பை ஒன்னாக போகலாம். ஃபஸ்ட்டு ஏ டேஷ் கண்டுபிடிக்கலாம். ஏ டேஷ்னா என்ன அர்த்தம், யூனிவர்சல் செட்லேருந்து ஏவை விட்டுறணும். ஸோ ஃபஸ்ட்டு யூனிவர்சல் செட் எடுத்து எழுதுங்க, அதுலேருந்து ஏவெல்லாம் விட்டுரும். ஆல்ரெடி நம்ம ஏ டேஷ் கண்டுபிடிச்சாச்சு, ஏன்னா இதெல்லாம் ஒரே சம் தானே. ஏ டேஷ் என்னது, ஏசிஇஜி. ஸோ அதை எடுத்து இங்கே போடுங்க, ஏசிஇஜி போட்டாச்சு. ஏ டேஷ் ஆஃப் டேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூனிவர்சல் செட்லேருந்து ஏ டேஷே மைனஸ் பண்ணிடுங்க. இந்த டேஷ்க்கு என்ன அர்த்தம், யூனிவர்சல் செட்லேருந்து உள்ளே இருக்கிறத மைனஸ் பண்ணிடணும். ஸோ யூனிவர்சல் செட் மைனஸ் இந்த உள்ளே என்ன இருக்குது, ஏ டேஷ், ஏ டேஷ். ஸோ ஃபஸ்ட்டு யூனிவர்சல் செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ் இருக்கா, ஸோ நான் மைனஸ் போட்டிருக்கேன். அடுத்து ஏ டேஷில் என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை இங்கே போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இங்கே ஏ இருக்கா, ஸோ ஏவை விட்டுருங்க. சி இருக்கா, சி அடிச்சிருங்க. இ இருக்கா, இ அடிச்சிருங்க. ஜி இருக்கா, ஜி அடிச்சிருங்க. மிச்சம் என்னெல்லாம் அடிக்காமல் இருக்குது, பி, டி, எஃப், ஹெச். ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க எலிமெண்ட்ஸ் என்னது, பிடிஎஃப்ஜி. அப்படியே கொஞ்சம் மேலே போய் பாருங்கள், ஏவோட எலிமெண்ட்ஸ் என்னது, பிடிஎஃப்ஹெச். அதே தானே இப்போ நம்மளுக்கு திரும்ப கிடச்சிருக்கு, எஸ், அதே தான் கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு ரூல், ஏ டேஷ் ஆஃப் டேஷ் ஈக்குவல் டு ஏ. இப்போ நம்ம ஏக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சு அதை மறுபடியும் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சா வரக்கூடிய ஆன்சர் ஏவாக தான் இருக்கும். ஏக்கு ஒரு டேஷ் கண்டுபிடிச்சு வந்த ஆன்சருக்கு மறுபடியும் டேஷ் கண்டுபிடிச்சா ஏ தான் கிடைக்கும். ஸோ ஏ டேஷ் ஆஃப் டேஷ் ஈக்குவல் டு ஏ, இது ஒரு ரூல். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, பி டேஷ் ஆஃப் டேஷ். இப்போ தானே நம்ம படித்தோம் ஏ டேஷ் ஆஃப் டேஷ் ஏ அப்படின்னா WKTனா வி நோ தட், நமக்கு தெரியும் என்ன. அப்போ ஏ டேஷ் ஆஃப் டேஷ் ஏனா பி டேஷ் ஆஃப் டேஷ் பி தான். ஸோ பி டேஷ் ஆஃப் டேஷ் ஈக்குவல் டு பீன்ற எலிமெண்ட்டில் என்ன இருக்குது, பீன்ற எலிமெண்ட்டில் ADEH இருக்குது, அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதுங்க, ADEH முடிஞ்சிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபிஃப்த் க்வெஸ்சன், ஃபைண்ட் த சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபாலோவிங் செட்ஸ். இங்கே பீன்ற செட்டில் 2, 3, 5, 7 இருக்குது, கியூன்ற செட்டில் 1, 3, 5, 11 இருக்குது. இந்த ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்கிறதுலாம் அடிச்சிருங்க. டிஃப்ரென்ஸ்னால் என்ன, மைனஸ். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் சம்முனா ப்ளஸ் டிஃப்ரென்ஸ்னா மைனஸ்ன்ட்டு. ஸோ இதில் காமனாக இருக்கிறதுலாம் அடிச்சிருங்க. 3 - 3 என்னது, 0. 5 - 5 0. 11 - 11 0. ஸோ காமன் ஆர்த்தில் அடிச்சிட்டிங்கன்னா மீதி என்ன இருக்குது, 1 - 2 - 7 இருக்குது. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், யூஸிங் த செட் சிம்பிள்ஸ் ரைட் டவுன் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் த ஷேடட் ரீஜன் இன் த ஃபாலோயிங். இதில் பிக்சர் கிளியராக இல்லை, இஃப் யூ வாண்ட் டு சீ த பிக்சர் நீங்கள் உங்கள் புக் டெக்ஸ்ட் புக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் எது ஷேட் பண்ணியிருக்காங்க, ஒய்ன்றது தான் ஷேட் பண்ணியிருக்காங்க. பட் என்னது, இது நடுவில் இருக்கிறத விட்டுட்டாங்க. ஏன் விட்டுட்டாங்க, ஏன்னா இது எக்ஸை சேர்ந்தது. ஸோ ஒய்யை தான் ஷேட் பண்ணியிருக்காங்க, இதில் எக்ஸை விட்டுட்டாங்க. ஸோ ஒய் மைனஸ் எக்ஸ், அவ்வளோதான். இதில் பாருங்கள், எக்ஸு வேணும், ஓகேவா? ஸோ எக்ஸு வேணும், ஒய் வேணும், பட் என்ன வேணாம், நடுவில் இருக்கிறது மட்டும் வேணாம். ஸோ எக்ஸு, ஆனால் ஒய் வேண்டாம். எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஒய் இருக்குது, ஆனால் எக்ஸு வேண்டாம். ஸோ ஒய் மைனஸ் எக்ஸ். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டுத்தையுமே போட்டிருக்காங்களா, ஸோ யூனியன். இந்த மாதிரி நீங்களாக கண்டுபிடிக்கணும், இன்னும் ஒரு சம் இருக்குது அதை நீங்கள் போடுங்க. நெக்ஸ்ட் ஒன், லெட் ஏ அண்ட் பி பி டூ ஓவர்லாப்பிங் செட்ஸ் அந்த யூனிவர்சல் செட் பி, ட்ரா அப்ராப்ரியேட் வென்டயகிராம் ஃபார் ஈச். அங்கே என்ன பண்ணாங்க, வென்டயகிராம் கொடுத்து உங்களை பேர் கொடுக்க சொன்னாங்க. இதில் பேர் கொடுத்து வென்டயகிராம். ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ்.
ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கணும்னா, இப்போ ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல உங்களுக்கு ஏல என்ன இருக்குன்னு தெரியணும். அந்த மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்டர்செக்ஷன் பியை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் போடுங்க, அதில் ரெண்டு ரிங் போடுங்க. ஃபஸ்ட்டு ரிங் ஏ, செகண்ட் ரிங்கு பி. ஏ இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம், ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது. எது இந்த சர்க்கிள், இதோ இந்த இந்த சின்ன சர்க்கிள் தானே ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்க போர்ஷன், ஸோ அதை ஷேட் பண்ணிக்கோங்க. இது ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ்னு என்ன அர்த்தம், இதை விட்டுட்டு மிச்சம் எல்லா போர்ஷனையும் ஷேட் பண்ணணும். அதாவது யூனிவர்சல் செட்டில் இந்த போர்ஷனை மட்டும் விட்டுருணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த போர்ஷனை மட்டும் நான் ஷேட் பண்ணாமல் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஷேட் பண்ணிட்டேன்னா அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். இப்போ பி மைனஸ் ஏ ஹோல் டேஷ் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ பி, இதுதான் பீன்ற செட்டு, ஓகேவா, இதுதான் பீன்ற செட்டு. மைனஸ் ஏ, பியிலருந்து எதை மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏவை மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏவை விட்டுருங்க, ஏவை விட்டுட்டு மிச்சம் ஷேட் பண்ணால் இதுதான் பி, ஓகேவா, பி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ பி மைனஸ் ஏ ஹோல் டேஷ்னு என்ன அர்த்தம், இப்போ ஷேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ரீஜனை மட்டும் இங்கே விட்டுருங்க. விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஷேட் பண்ணிடணும். இதோ நான் இந்த போர்ஷன் மட்டும் தானே ஷேட் பண்ணியிருக்கேன், அந்த போர்ஷனை மட்டும் இங்கே விட்டுட்டேன். விட்டுட்டு மிச்சம் எல்லா போர்ஷனையும் ஷேட் பண்ணிட்டேன். ஏ டேஷ் யூ, அடுத்த க்வெஷ்சன் பாருங்கள். ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஏ டேஷ்னா என்ன அர்த்தம், ஏவை விட்டுணும். ஸோ இந்த ஏன்ற ரிங்கை விட்டுட்டு ஃபுல்லாக ஷேட் பண்ணிட்டேன். பி டேஷ்னா என்ன அர்த்தம், பீன்ற ரிங்கை விட்டுட்டு ஃபுல்லாக ஷேட் பண்ணிட்டேன். அப்போது ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்னா இந்த ரெண்டு போர்ஷனையும் சேர்த்து இங்கே ஷேட் பண்ணணும். இந்த போர்ஷனில் என்னெல்லாம் ஷேட் பண்ணியிருக்கு அதை இங்கே ஷேட் பண்ணிவிடுங்க. இந்த போர்ஷனில் எங்கெல்லாம் கோடு போட்டிருக்கு இங்கே கோடு போட்டுருங்க. பாருங்கள், இந்த ஒரு இடத்துல மட்டும் ரெண்டுத்துலேயுமே கோடு போடல. ஸோ நான் இந்த ரெண்டு இந்த ஒரு இடத்த மட்டும் விட்டுட்டேன், ஓகேவா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் யூ அப்சர்வ் ஃப்ரம் த வென்டயக்ராம் 3 and 5. பாருங்கள், 3ன்ற க்வெஸ்சன் பாருங்கள், 3ன்ற க்வெஸ்சனில் இருக்க வென்டயக்ராமும் 5ன்ற க்வெஸ்சனில் இருக்க வென்டயக்ராமும் சேமாக இல்லை. இங்கேயும் இந்த போர்ஷன் கலர் பண்ணாமல் விட்டுருக்கு, இங்கேயும் இந்த போர்ஷன் கலர் பண்ணாமல் விட்டுருக்கு. ஸோ இது மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷும் ஏ டேஷ் யூனியன் பி டேஷும் சேம். அதனால தானே ரெண்டுத்துக்கும் சேம் ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ போத் ஆர் சேம், தேர்ஃபோர் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த PDF நான் சென்ட் பண்ணுறேன், கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்ட மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை அகைன் ஒரு 2 times ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்மளுக்கு நார்மல் கிளாஸில் வந்துட்டு இப்போ டீச்சரை நடத்தின டீச்சரை திரும்ப நடத்துங்கன்னு சொல்ல முடியாது, நம்மளாலேயும் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்க முடியாது. பட் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் சப்போஸ் நான் டீச் பண்ணது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டேன் அப்படியே தான் ஃபீல் பண்ணிங்கன்னா அகைன் ஒரு 2 times 3 times பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சால் நீங்கள் 10th இதுதான் ஃபஸ்ட் சாப்டர், இது புரியலன்னா 10th போய் சால்வ் பண்ண முடியாது. ஸோ இந்த கிளாஸை ரொம்ப லிசன், ரொம்ப கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள், ஹோம் எக்ஸாம்ஸ் எல்லாம் போட்டுருங்க, ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.